வினோமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இந்த ஆப் பிளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. இதில் கூகுள், ஆப்பிள், கோல்டுன்னு நீங்கள் எதில் வேணால் ட்ரேட் பண்ணலாம். யூரோ ஆர் யூஎஸ்டி கரன்சி பேர்ஸ்லையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்படி பண்ணி 90% ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். நீங்கள் ட்ரேட் பண்ணதோட வேல்யூ கூடுதா குறையுதாங்கிறத நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு நாங்கள் 700 ரூபீஸ் வந்து ட்ரேட் பண்ணுறோம். பாருங்களேன், நாங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட், இன்க்ரீஸ் ஆகுது. 24 hours நீங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்லேயோ பேங்க் அக்கௌண்ட்லேயோ வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் டெபாசிட் 350 rupees. எங்கள் ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணால் உங்களோட டெபாசிட் வந்து டபுள் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் 65 rupees ஆட் ஆகும். ட்ரேடிங் ப்ராக்டிஸ் அண்ட் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். மினிமம் டவுன்லோட் பண்ணி ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். மாப்பிளிக்குவாங்க Anyway, happy birthday to you. எதுக்கு போய் இதெல்லாம்? நான் தான் கை நிறைய சம்பாதிக்கிறேனே. ஏப்பா உனக்கு நான் குடுக்க கூடாதா? அப்பா பே பண்ணி பாட்டி சந்தோஷத்துக்கு வாங்கி நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு டெய்லியும் பர்த்டே வரணும்னு இருக்கு. அது எப்படி சாமி டெய்லி வரும்? அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 4 வாட்டியாவது வந்திருக்கலாம். இன்னும் ஒரே வருஷம் வெயிட் பண்ண, அடுத்த வருஷம் இன்னும் கிராண்டா பண்ணிடலாம். இன்னைக்கு என் பிறந்த நாள். அம்மா பாட்டி இன்னைக்கு என் பிறந்த நாள். பாட்டி இது என்னோட 30th பிறந்த நாள். அதுக்கு என்ன வந்து உட்காருவா? இந்த வருஷம் எவ்வளவு? எனக்கு 60, உனக்கு 30. அரைக்கிழவு நாயிட்ட, ரெண்டும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த வெத்தலை போடுவா. வெத்தலை போட? பாட்டி ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஒன்னமா நீ அதை நம்பற பா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பா. அதுக்கு பிறந்த நாள் இப்ப
இவருக்கு பிறந்த நாளுங்க, அத கேக் வெட்டிட்டு இருக்கோம். அவனுக்கு நவம்பர் 27 பிறந்த நாள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தம்பி, அவன் சொந்த அத்தா மகனப்பா. இவன் பிறந்தப்போ பீஸ் கட்டுற காசு இல்லாம என் கொண்டாடி தாலி வச்சு அவனை கூட்டிட்டு வந்தேன். நானு அவன் பிறந்த நேரத்துல இருந்து என் சொத்து செல்வாக்கு புகழ் எல்லாமே போச்சு. அந்த நாள் நான் மறக்க முடியுமா? வாச்சா, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? கடைசியாக நீ எப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ண? ஏன் சிந்து, இல்லை அப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டேன்ல. சாரி டி, இந்த டைம் இந்த கிஃப்ட் வாங்கிக்கோ. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு நல்ல கிஃப்டாக கொடுத்து வரேன். உனக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ண தெரியல, எப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும்னா அங்கே நீ கிராம பரந்தினி குட்டி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் என் பர்த்டே கொசம் தான் நடக்குது. அவன் எனக்கு இன்னும் விஷே பண்ணல, ஆனால் எனக்கு தெரியாத நினச்சிட்டு இருக்கான். சொல்லாத என்ன சர்ப்ரைஸ் பண்றதே பொலப்பா போச்சு. பண்ணிடலாம் பண்ணி 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 பண்ணி
சரண்யா. சொல்லு ராஜேஷ். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சரண்யா. இன்ஃபேக்ட் எனக்கும் வணக்கம் சீனியர். என்ன வணக்கம்? இல்ல சீனியர் சொல்லு. எனக்கு ஒண்ணு இல்ல சீனியர். ஹாப்பி பர்த்டே சரண்யா. தேங்க் யூ. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னைக்கு பர்த்டே. ஏய் சூப்பர். எனக்கும் என்னடா வணக்கம் என்ன வணக்கம் அமைதியா வீட்டுக்கு இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு இல்லாம வாங்க போலாம். எனக்கும் எனக்கு நீங்க என்ன பண்றீங்க?